தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அருவங்காடு, பார்லியார், வெலிங்டன், காட்டேரி போன்ற பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளிலும் ஆறுகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நிலையில் குன்னூர் ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாநகர் பகுதி முழுவதும் சாரல் மழை பெய்தது. குறிப்பாக கோவை உப்பிலிப்பாளையம், அவினாசி ரோடு, அண்ணாசிலை, பாப்பநாயக்கன் பாளையம், கணபதி, சரவணப்பட்டி, டெஸ்டூர் பாலம், சித்தாபுதூர், காந்திபுரம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொளத்தூர், ராமன் நகர், மேச்சேரி, நங்கப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நாட்டாமங்கலம் காளியம்மன் கோவில் அருகே உள்ள பழமை வாய்ந்த மூன்று புளிய மரங்கள் வேருடன் சாலையில் விழுந்தது. இதனால் மேட்டூர் ஈரோடு செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கொட்டாரம், கீரிப்பாறை, பூதப்பாண்டி, ஆரல்பாய் மொழி போன்ற பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக நாகர்கோவில் நகர பகுதிகளில் உள்ள சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணியான் அணைகளுக்கு 1500 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.